அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் என்று உங்கள் அன்பின் ரஷ்மி. இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னால் முக்கியமான எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், பொதுவாக தென்னை மரத்திலிருந்து தான் கூரைகளுக்கு அந்த பராளை என்று சொல்லுவோம், அதை எடுக்கிறது வந்து தென்னை மரத்துலேருந்து. அந்த தென்னை மரத்திலிருந்து எப்படி ஒரு பராளை செதுக்கி எடுக்கிறன்றது தான் நான் இன்றைக்கு உங்களோட இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க பார்ப்போம். இது உண்மையில் தென்னை மரத்திலிருந்து தென்னை மரத்தை இப்படியான தென்னை மரத்தை அவங்க வெட்டி இந்த தென்னை மரத்தை வெட்டி எடுத்ததுக்கு பிறகு அந்த தென்னை மரத்தை வந்து இப்படித்தான் பொதுவாக செதுக்குவாங்க. இவ்வாறு இந்த தென்னை மரத்தை ஃபுல்லாக செதுக்கினத்துக்கு பிறகு தான் அது வந்து இந்த மாதிரி ஒரு பராளைன்னு சொல்லக்கூடிய நீட்டத்துக்கு கூரை அடிக்கக்கூடிய இந்த பராளையை வந்து செதுக்கி எடுப்பாங்க. இது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து அவ்வாறான வெட்டப்பட்ட ஒரு தென்னை மரத்திலிருந்து எப்படி அதை செதுக்கி எடுக்கிறன்றதுதான். கூர்மையான ஒரு கத்தி போன்ற கூர்மையான ஒரு கோடரி போன்ற ஒரு இதை வைத்துத்தான் இவர்கள் வந்து இதை இதன் மூலமாகத்தான் செதுக்கி தென்னம்பராளையாக அதை தயார் செஞ்சு எடுப்பாங்க. உண்மையில் மிக அவதானமான ஒரு வேலை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது மிக பாதுகாப்பாக நுணுக்கமாக எங்களுடைய கவனங்களை வேறு இடத்துக்கு செலுத்தாமல் இந்த வேலையில் ஈடுபட வேண்டும். என்னென்றால் சில வேளையில் எங்களுடைய கவனம் செதறிப்போனால் கால்கள் துண்டாய் போகலாம். இவ்வாறான முறையில் தான் இந்த தென்னம்பராளை இவங்க தயார் செய்வாங்க. இன்னும் ஏற்கனவே தயார் செஞ்ச ஒரு சில பராளைகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு தென்னை பராளை, உண்மையில் கூரை அடிப்பதற்காக இவங்க தயார் செஞ்சு வச்சது. இவ்வாறாக தென்னம் குட்டி குட்டியாக வெட்டி கட் பண்ணி எடுப்பாங்க. கட் பண்ணத்தை தான் அவங்க அதை திரும்ப வெட்டி இந்த மாதிரி பராளையாக தயார் செய்வாங்க. நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. மட்டும் திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.